ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் உருவாக்குறது அப்படிங்கிற பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரை கேஸ்கிப்டாக நான் பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு இதே மாதிரி ஃபோட்டோஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் இதே மாதிரி வீடியோக்குள்ளே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே நிறைய ரேஷியோ இருக்கும் நம்மளுக்கு தேவையானது பதினாறு எஸ்ட்டு ஒம்பது அந்த ரேஷியோவை சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணணும் அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இதை வந்து முப்பது செகண்டுக்கு கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கங்க ஓகே தென் கிளிக் கொடுத்துக்கிறேங்க இப்போ இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு லேயரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மீடியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் அதாவது இதுக்குள்ளே தேவையான எல்லா ஃபைலும் எல்லா இமேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீ கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த இமேஜை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே செஸ்ஸர் ஐக்கான் இருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் ஒரு முப்பது செகண்டு அடுத்து இதில் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிடும் அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி மீடியங்கிற கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த இமேஜை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் செட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் த்ரீ டாட் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்கு சரிங்களா அதை கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி இங்கே ரைட்டில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ப்ளண்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க பண்ணி ஸ்க்ரீனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் லேயரை கிளிக் பண்ணி மீடியாங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இந்த இமேஜை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவை எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது எடிட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் அதே இமேஜை கிளிக் பண்ணி த்ரீ டாட் இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்கு பேக் கொடுத்துட்டு ரைட்டில் ஸ்கோல் டவுன் பண்ணுங்க பண்ணி ப்ளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இமேஜை உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் முப்பது செகண்ட் லென்த் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிடும் அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி மீடியா க்ளிக் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி இதையும் தேர்ட்டி செகண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து ஆடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக் எந்த ஃபோல்டில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது ஆட் பண்ணுறேன் ஓகே கேஸ் இப்போதைக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணிட்டேன் மியூசிக் ஏன் ரொம்ப நேரமாக ப்ளே பண்ணலன்னு சொல்லி நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால தான் ரொம்ப நேரமாக ப்ளா ப்ளே பண்ண முடியல என்னால் இப்போ நம்ம மியூசிக் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு தேவையான மியூசிக்கையும் நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இன்னொரு மட்டும் ப்ளே பண்ணி பார்ப்போம் பட் மியூசிக் சவுண்ட் வராது கேஸ் ஒரு மணித்துலேயும் ஓகே கேஸ் இப்படி தான் நம்மளுக்கு தேவையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம மொபைலில் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இப்போது நம்மளுக்கு தேவையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க யாஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மாதிரி சந்திப்போம் கேஸ்